இன்றைக்கி வீடியோவில் சாம்பார் பொடி வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக எப்படி செஞ்சு வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் பொடி செய்கிறதுக்கு மிளகாய் 50 கிராம், மல்லி 50 கிராம், துவரம்பருப்பு ஒரு 30 கிராம், கடலப்பருப்பு 20 கிராம், மிளகு 10 கிராம், ஜீரகம் 10 கிராம், பெருங்காயம் ஒரு 3 கிராம், உளுந்து 10 கிராம், வெந்தயம் 5 கிராம், கடுகு 10 கிராம், அரிசி 15 கிராம், ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா பொரியாக வர வரைக்கும் வறுக்கணும். பொரியானவனே எடுத்துடணும். வெந்தயம் வறுத்துக்கலாம். மல்லி போட்டோம். மல்லி கொஞ்சம் லேசாக வாசம் வரும்போது எடுக்கலாம். மிளகு எடுக்கலாம். ஜீரகம் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு துவரம்பருப்பு போட்டுக்கலாம். துவரம்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனது. உளுந்து பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சம் கலர் வந்தது எடுத்துக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து பரப்பட்டு வெடிக்கி கொஞ்சம் சமையல் எடுத்துக்கலாம். மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு சொட்டு எண்ணெய், பெருங்காயம் இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயம் வந்து இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஒன்று ஒரு ஒரு மாதிரி வறுபடும். அதனால தனித்தனியாக வறுத்து எல்லாம் ஒன்று சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். வீட்டு முறைப்படி செய்கிறதுனால அளவாக இருக்கிறதுனால மிக்சிலே போட்டு அடிச்சுக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, சாம்பாருக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள்.